சோ ஐயோட வர்க்கிங் பாத்துட்டோம். அடுத்து வந்து ஐஸ்ல வந்து நம்ம டிஃபிட்ஸ் பாக்கறோம். டிஃபிட்ஸ் பாக்கறதுக்கு முன்னாடி ஐல என்ன பவர் இருக்கு, பவர் ஆஃப் அக்கோமடேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. சோ பவர் ஆஃப் அக்கோமடேஷன் ஒண்ணுமே கிடையாது, தி எபிலிட்டி ஆஃப் த ஐலண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் நியர் பை அஸ் வெல் அஸ் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கால மினிமம் வந்து 25 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை, ஐ மீன் நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்க முடியணும். அட் த சேம் டைம் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியணும். அப்படி பார்க்க முடிஞ்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு பவர் வந்து நோ ப்ராப்ளம் அப்படின்லாம். ஸோ அந்த எபிலிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஆஃப் அக்கோமடேஷன். ஸோ எபிலிட்டி ஆஃப் த ஐலண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் த நியர்பை ஆப்ஜெக்ட் அஸ் வெல் அஸ் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ என்னால் என்ன பண்ண முடியணும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நல்லா பார்க்க முடியணும், க்ளோசஸ்ட் ஆப்ஜெக்டையும் நான் எந்த விதமான ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்க முடியணும், அப்படி பார்க்கறது தான் பவர் ஆஃப் அக்கோமடேஷன் அப்படின்றது, ரைட்டா? இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஐபால் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஐ மீன் கான்வெக்ஸ் லென்ஸ் உள்ள ஒரு லென்ஸ் இருக்கு. ஸோ அந்த லென்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தேவைக்கேற்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஐ மீன் அதை திஸ் இஸ் அச்சீவ்ட் பை த சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இல்லையா. ஃபோக்கல் லென்த்து நமக்கு வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ஃபோக்கல் லென்த்து கூட இருந்தால், ஐ மீன் நான் ஒரு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது எனக்கு ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அது நியர்பை ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை பண்ணுறது தான் என்ன அது, கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் யார் வந்து யூஸ் ஆகுறா அப்படின்னா, அந்த ஐக்குள்ள இருக்கக்கூடிய சிறீரி மசில்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பிகாஸ் ஐ லென்ஸ் இஸ் மேட் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் ஜெல்லி லைக் மெட்டீரியல். ஸோ ஐலன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு தான் மேலே கிளை நம்ம என்ன வச்சுருக்கோம், சிறீரி மசில்ஸ் வச்சுருக்கோம், ரைட்டு. சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சீ த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், நான் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஐலன்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப தின் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணை ரொம்ப வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், ரொம்ப இது பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு லென்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகிடும், ரொம்ப தின் ஆகிடும், ஐ மீன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஐபால் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ரொம்ப தின் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகும். சப்போஸ் நான் ஒரு வெரி க்ளோஸஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஐ லென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். நம்ம வந்து ஸோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது எனக்கு வந்து என்ன ஆகும், ஸோ ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும், ரைட்டா? இதைத்தான் நம்ம வந்து பவர் ஆஃப் அக்கோமடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐயில் வந்து பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் த விஷன். எனக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டு நான் இன்னொரு ஆப்ஜெக்டை பார்க்கணும், அப்போ அடுத்தடுத்த ரெண்டு கான்ஸ்டன்டிவாக நம்ம வந்து ரெண்டு இதை பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை பார்த்துருக்கேன், அது ஒரு பல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஆப்ஜெக்டை நான் பார்க்குறேன், அது ஒரு பல்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை நான் வந்து அடுத்து கான்ஸ்டன்டிவாக பார்க்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 0.1 செகண்டாவது இருக்கும். ஸோ இந்த 0.1 செகண்டை விட நம்ம கம்மியாக வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதை தான் நம்ம வந்து பர்சிஸ்டன்ட் ஆஃப் த விஷன். ஸோ அடுத்தடுத்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டு நம்ம பார்க்க